திமுக கூட்டணியில் வந்து விரிசல் இருக்குது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த முகாமுக்கு இங்கிருந்து கட்சிகள்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து இருக்கிறதாகவும் தெரிகிறது. அப்படி ஏதாவது கூட்டணிக்குள்ளே இன்டாக்டாக இல்லாத சூழல் இருக்கா என்ன? எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் நிரந்தரமாக பட்டா போட்டு கொடுத்து நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்வதில்லை. தேர்தல் கூட்டணி என்பதே தேர்தல் நேரத்தில் உடன்பாடு செய்து கொள்வதுதான். இந்தியாவில் கூட்டணி கட்சிகள் அப்படித்தான் இருக்கின்றன, கூட்டணி என்பதே அப்படித்தான் அமைகின்றன. வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி தொடரும், தோல்வி அடைந்தால் அந்த கூட்டணி உடையும். கொள்கை ரீதியான எந்தவித உடன்பாடும் இல்லாவிட்டாலும் அந்த கூட்டணி தொடராது, இது நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் 2017 அமைந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணி 2024 தேர்தலையும் தாண்டி தொடர்கிறது என்றால் அந்த கூட்டணியில் ஒத்த கருத்து இருக்கிறது, அந்த கூட்டணி தலைவர்களிடையே ஒருங்கிணைவு இருக்கிறது, இந்த கூட்டணி தலைமைக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்கிற முதிர்ச்சியும் பக்குவமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இந்திய அளவில் இந்த கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது, மேலும் வலுப்பெற வேண்டும் என்கிற வேட்கையும் இந்த அணிக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்த அணி இந்திய அளவில் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் வச்சு தான் இந்த கூட்டணி இன்னும் தொடருமா அல்லது உடையுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ உடைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கூட்டணியில் கூட்டணி தலைமையை நோக்கி அந்த விமர்சனங்கள் தான் இப்படி ஒரு ஆர்வத்தை சொல்ல வைக்குது. அந்த விமர்சனங்கள் தான் இந்த கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த விமர்சனங்கள் தான் இந்த கூட்டணி உடையாது என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றன. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கூட்டணியை உடையணும் முதல்ல, அதை சொல்லுங்க, அதற்கான தேவை என்ன? இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி தலைமையை நோக்கி ஒரு கோரிக்கை வைத்து அது ஏற்கப்படாவிட்டால் கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நாங்கள் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருந்திருக்கிறவா அப்படின்னு பார்த்தா நாங்கள் வைத்த பல கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் நடத்திய பல போராட்டங்களுக்கு இந்த அரசு உரிய பதிலை கொடுத்திருக்கிறது, உரிய விடையை தந்திருக்கிறது. ஒன்று, அப்படி இவர்கள் ஏற்காத கோரிக்கைகளும் இருக்குது. இந்த ஆட்சி காலத்தில் இப்போ விடுதலை சிறுத்தைகளே முன்வைத்த பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதை வலுப்படுத்தணும்னு சொன்னால் அதை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வைத்த கோரிக்கை ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்குறோம், அது ஏற்க முடியாதுன்னு முதலமைச்சரே சொல்லிட்டார். வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கல. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் போராடுறோம். போராடும்போது இதற்காக இந்த அணியை நாங்கள் உடைத்து விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் போவதற்கு யாரிடம் போவது என்கிற கேள்வி இருக்கிறது. அவர்கள் இந்த கோரிக்கையில் என்னவாக வெளிப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு பார்வை வேணும் நமக்கு. அவங்க என்ன வெளிப்பட்டிருக்காங்க? இப்போ வேங்கவேல் பிரச்சனையில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு தழுவிய அளவில் அதை போராட்டத்தை கையில் எடுத்து அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்காக இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பது எதிர்கட்சி அல்ல, அதிமுக அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சி அல்ல, தேமுதிக அல்ல, முழுக்க 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களோடு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகளும் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி இருப்பது. அப்போது இதற்காக நாங்கள் இந்த கூட்டணியை உதர வேண்டும் என்றால் எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற வகையில் எங்களோடு இணைந்து எதிர்கட்சிகள் யாராவது போராடி இருக்காங்களா, யாராவது இதை கையில் எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. நாங்கள் அப்போ எப்படி இதில் ஒரு முடிவு கூற முடியும்? ரெண்டாவது, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்கிறோம், முதலமைச்சர் முடியாதுன்னு மறுக்கிறார். உடனே எதிர்கட்சி அதிமுக அதை கையில் எடுத்து போராடி இருக்காங்களா, அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி பேசியிருக்காங்களா, பாஜக பேசியிருக்காங்களா, பாமக அதை ஏற்க மாட்டாங்க கொள்கை அளவில் அந்த சட்டம் வேணாங்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? அப்போ இவர்கள் யாரும் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பதும் இல்லை, அதுக்கு வலு சேர்ப்பதும் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி இவங்களை நம்பி போய் இந்த பிரச்சனைக்காக ஒரு முடிவு எடுக்க முடியும் அரசியல் ரீதியாக? திமுகவிலாவது நாங்கள் அழுத்தம் கொடுத்து போராடி இந்த கோரிக்கை எப்படியாவது நிறைவேற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதே எங்கள் பக்கம் இதற்காக வராதவர்கள் ஆளுங்கட்சியானால் என்ன செய்வாங்க என்கிற கேள்வி இருக்கிறது. அப்போது ஒரு கோரிக்கை நாங்கள் எங்கே வைக்க முடியுமோ அங்கே வைக்கிறோம். அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய கட்சிகளும் எங்களோடு இந்த அணியில் தான் இருக்கிறார்கள். அந்த அணியில் எங்க இந்த கோரிக்கை ஏற்கிற ஒரு கட்சியை கூட பார்க்க முடியல. இப்போ நாங்கள் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு விசிக்க பேசுனா எங்களோட இடதுசாரிகள் கைகோர்த்து ஆமா வேணும்னு பேசுவாங்க. இன்னும் சில ஜனநாயக கட்சிகள் வந்து பேசுவாங்க. அதிமுக பேசுவாங்களா, பாமக பேசுவாங்களா, பாஜக பேசுவாங்களா? அங்கே வந்து ஒரு அணியாக
அவர்கள் யாராவது ஒருத்தர் எங்க கூட இருக்கா பேசுவாங்களா? பேசக்கூட வரமாட்டாங்க. அப்போ பேசவே வராதவர்கள் எப்படி வந்து அதிகாரத்தில் வந்து அமர்ந்து அதை செய்வாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல, அப்போ செய்ய வாய்ப்பில்லை, செய்ய மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய பார்வை. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் கூட முரண்பட்டு நாங்கள் தான் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கோம், இதை கூட எதிர்கட்சிகள் செய்யலை. இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனையை கையில் எடுத்தது எந்த தொழிற்சங்கம்? அதிமுகவுக்கு தொழிற்சங்கம் இல்லையா? வேற எந்த கட்சிக்கும் தொழிற்சங்கம் இல்லையா? பாஜகவுக்கு தொழிற்சங்கம் இல்லையா? பாமகவுக்கு தொழிற்சங்கம் இல்லையா? எல்லா கட்சிகளும் தொழிற்சங்கம் வைத்திருக்கிறார்கள். எல்லா கட்சியினுடைய தொழிற்சங்கங்களும் அந்த பிரச்சனைக்காக வந்து அந்த தொழிலாளர்களோடு நின்று இந்த ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு எதிராக நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற அரசியல் ரீதியாக பார்த்தால் கூட அவங்களும் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி இருக்கணும். ஆனால் போராட்டம் நடத்தினது யாரு? ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய இடதுசாரிகளினுடைய, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிஐடியு தான் அந்த பிரச்சனை கையில் எடுத்து போராடினாங்க. அப்போ போராட்டம் நடத்தி இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து கடைசியில் உடன்பட வைத்து அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அரசு ரீதியாகவும் அந்த தொழில் நிறுவனம் சார்ந்தும் எடுக்க வைத்திருப்பது யாரு? அதிமுக அல்ல, அதிமுகவோட அணி சேர்ந்திருப்பவர்கள் அல்ல, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்ல, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான். இங்கே வந்து ஆளும் கட்சி திமுக என்றால் எதிர்கட்சிகள் யாருன்னா திமுக கூட்டணி கட்சிகள். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படி பல சம்பவங்களை என்னால பட்டியல் பட முடியும். எதிர்கட்சியாகவும் நீங்க ஒரு ஜனநாயகத்தோட ரெண்டு பணியையுமே இந்த கூட்டணி செயல்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி எல்லாம் சேர்த்துதான் திமுக வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து இந்த கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து 19 கம்பேர் பண்ணும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் சொல்கிறேன், அதிமுக இந்த பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு என்ன காரணம்னா அதிமுகவினுடைய முடிவை அதிமுக எடுக்கவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முழுக்க முழுக்க பாஜக காட்டுகிற திசை வழியில் பயணித்தாங்க. அவங்க கட்சிக்குள்ளே யார் முதன்மை பொறுப்புக்கு வரணும், யார் அடுத்த நிலை பொறுப்புக்கு வரணும், அவங்க கட்சி என்னவாக இருக்கணும், யார் வெளியே போகணும், யார் உள்ளே வரணுங்கிறதெல்லாம் பாஜக முடிவு செஞ்சுது. அதனால் வந்து பிரிந்தவர்கள் சேர்ந்தார்கள், கட்சிக்குள்ளே பாஜகவை எதிர்த்தவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து இவரை சேர்க்கலாமா இவரை நீக்கலாமாங்கிற முடிவை எல்லாம் பிஜேபி போடுற டைரக்ஷனில் அதிமுகவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. சசிகலாவை நீக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் சொன்னார்களா? சசிகலா முதலமைச்சராக கூடாது என்று அதிமுக தொண்டர்கள் சொன்னார்களா? பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதா அம்மையோட மறைவுக்கு பிறகு சசிகலா தான் முதலமைச்சர் அப்படின்னு தானே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் ஆளுநர் ஏன் பதவியேற்பு செய்யாமல் ஓடி போனார்? யார் சொல்லி ஓடி போனார்? தர்ம யுத்தத்தை வந்து ஓபிஎஸ் யார் சொல்லி நடத்தினார்? அதிமுகவுக்குள்ள உண்மையிலேயே சண்டை வந்து நடைபெற்ற ஒரு பிரச்சனையா, அல்லது பிஜேபி வந்து சசிகலா டீமை வந்து காலி பண்ணணுங்கிறதுக்காக ஓபிஎஸ் இறக்கி விட்டு நடந்த கூத்தா அது? அதே மாதிரி கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு? அப்புறம் எடப்பாடி ஓபிஎஸ் இணையணும்னு தானா இணைஞ்சிட்டாங்களா? தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இணைஞ்சாங்களா? பிஜேபி இணைத்து வைத்ததா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களே, எதன் அடிப்படையில் பிரிஞ்சாங்க? டிடிவி ஏன் வந்து கைது செய்யப்பட்டார்? டிடிவி ஏன் வந்து துரத்தப்பட்டார்? அப்புறம் டிடிவி எப்படி பிஜேபியால் சேர்த்து கொள்ளப்பட்டார்? அப்போ எல்லாமே பார்க்கணும். அன்வர் ராஜா அந்த கட்சிக்காக பேசினவர் எப்படி அந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்? எந்த ஒரு கட்சியாவது செய்யுமா? தன்னுடைய கட்சி நலனுக்காக பேசக்கூடிய தன்னுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிய இன்னொரு கட்சிக்கு அது பிடிக்கலங்கிறதுக்காக எந்த ஒரு கட்சியாவது அரசியல் வரலாற்றுல எப்படி இப்படி ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய நாங்க கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க கூட்டணியில் இருக்கிற ஆளும் கட்சிக்குள்ளேயே எங்களுடைய மாற்று கருத்துக்களை நாங்க சொல்ல முடியும், போராட்டம் பண்ண முடியும், திருப்பி அதை வலியுறுத்தி முடிவுகளை மாற்ற முடியும். அப்படி ஒரு ஜனநாயக சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு. ஆனா அதிமுக தனித்து ஒரு கட்சியாகவே இயங்கல, அந்த கட்சி கூட நாங்க எப்படி கூட்டணி அமைக்க முடியும்னு சொல்றீங்க? அதுதான் நான் கேட்குறேன். ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது முழுக்க முழுக்க பாஜகவின் கைப்பாவையாக அந்த கட்சி இயங்கியது. அதனால் தான் அந்த கட்சி தொண்டர்கள் சோர்வை சந்தித்தார்கள். அந்த கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்தது. செல்வாக்கு சரிஞ்சதுன்னா பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சுதாகரிச்சு என்ன பண்ணுறாங்க, பிஜேபியை கழட்டுறாங்க. கழட்டி இப்போ எதிர்கட்சி ஆன பிறகு என்ன செய்கிறாங்க? எதிர்கட்சி வேலையே செய்கிறதில்ல. அதுதான் சொல்கிறேன், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கட்சியை வந்து காலி பண்ணிட்டாங்க, எதிர்கட்சி ஆன பிறகு எதிர்கட்சி வேலையை செய்யணும்ல, அதை இப்ப யாரு செய்யறோம்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் செய்யறோம். அப்ப அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் செயல்படவில்லை,
எதிர்கட்சியாக இருக்கும் போதும் செயல்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல கூறுகளாக பிரிந்து நிற்கக்கூடிய வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கக்கூடிய அந்த கட்சியை நாங்கள் எந்த அடிப்படையில் ஏற்கிறதுங்கிற கேள்வி இருக்கல. சரி, இப்போ நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கோரிக்கையை பேசுறோம், இதையாவது அந்த கட்சி ஏத்துக்கிச்சா? இதுக்காக நாங்க அந்த பக்கம் போறதுக்கு இந்த இந்த கோரிக்கைகள் இதை நீங்க வந்து முன்னெடுத்து வச்சதுதான் அவங்களுக்கு வந்து அங்க ஒரு அசம்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. அதுதான் ஒரு சலசலப்புக்கு காரணம். உங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு போல துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சுதான் அதிமுக வந்து பேசினாங்க, கூட்டணிக்கு அதிருப்தியில இருக்கீங்க, நீங்க அவங்க கூட போவீங்க அப்படின்னாங்க. அப்படி எதுவும் இல்லைல்ல? அதுதாங்க, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு திமுக சொல்லிட்டாங்க. சரி, திமுக சொல்லிட்டாங்க, அதனால இப்ப நாங்க சொல்றோம் கூட்டணி ஆட்சி தான், வாங்க உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு தர்றோம், ஆட்சியில பங்கு தர்றோம், இந்த உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். எத்தனை கட்சிகள் வந்தாலும், விசிகே மட்டும் இல்லை, எத்தனை கட்சிகள் வந்தாலும் நாம பவர் ஷேர் பண்ணிப்போம், வாங்க அப்படின்னு ஏதாவது அதிமுக அறிவிச்சிருக்கா? அதாவது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் உடையும்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஏதாவது ஒன்று கொள்கை ரீதியாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைக்கும் அவர்கள் எங்கள் பின்னால் வருவதில்லை, எங்களுக்கு இசைவான முடிவை அதிமுக எடுப்பதில்லை, அல்லது எங்களுடைய கட்சி நலன் சார்ந்து கட்சியின் வளர்ச்சி சார்ந்து நாங்கள் வைக்கிற முழக்கத்திற்கும் அதிமுக உடன்படவில்லை. எப்படி வந்து இந்த கூட்டணி சாத்தியம்? அப்ப கற்பனை, ஒரு கற்பனை, இது கற்பனை காண்கிறார் எடப்பாடி. இது நடக்காது. திமுக கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி, ஒரு சீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி அல்ல. 2001 தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்களிடமே எங்க தலைவர் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொண்டு 10 தொகுதிகளை வாங்கினார். 2011 தேர்தலையும் கலைஞர் அவர்களிடமே 10 தொகுதிகளை வாங்கினார். அவ்வளவு பெரிய தலைவரிடமே 10 தொகுதிகளை பெற்று 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் களத்தை சந்தித்த கட்சி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள்ட்ட உடன்பாட்டுக்கு போகும்போது 10-4 கம்மி பண்ணிட்டு 6 தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் பெற்றுக்கொண்டோம். ஏன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் வைத்து ஒரு தேர்தல் முடிவை நாங்கள் எடுத்ததில்லை. கொள்கை எங்களுடைய வலிமைக்கேற்ற இடங்கள், அதுலயும் நாங்கள் தெளிவா இருப்போம்.